ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஜெயிக்க போகிற ஒரு மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் டைம் எனர்ஜி மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் டவுன்வர்ட் ட்ரெண்டில் போகிற மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் மைண்ட் செட் கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிற விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். பொதுவாக நீங்கள் இந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான மனுஷனாக கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா கூட எப்பயுமே ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே சிஎஸ்கேயும் மும்பையும் நிறைய வாட்டி ஜெயிக்கிறாங்க. ஐசிசி நடத்துற சாம்பியன்ஷிப்ஸ் எடுத்துக்கிட்டா வேர்ல்டு கப் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டா கூட ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங்ல உசைன் போல்ட் அண்ட் மைக்கேல் பெல்ப்ஸ் எல்லாம் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன் பொதுவா நிறைய பேர் வந்து ஏழை ஏழை ஆயிட்டே போறான், பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டே போறான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஏன் மற்ற மனுஷங்க அப்படி சொல்றாங்க, ஏன் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, தோக்குறவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு எலிங்களை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள இருக்க வச்சாங்க. கொஞ்சமா இடம் இருக்க டியூப் மாதிரி இருக்க இடத்துல ரெண்டு எலிங்களுக்கும் கண்டிப்பா ஒன்னா இருக்க பிடிக்காது. இதனால ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு எலி ஜெயிச்சுதான் அந்த இடத்தை கிளைம் பண்ண முடியும், இது என்னோட இடம் நீ உள்ள வராதன்னு இன்னொரு ஒரு எலியை துரத்த முடியும். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ரெண்டு எலிங்களையும் வீக்கா இருக்கிற எலி தான் ஜெயிச்சுது. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்துறவங்க ஸ்ட்ராங்கா ஜெயிக்கிற மாதிரி இருந்த எலிக்கு ஒரு ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணி அதை வீக்கா மாத்திட்டாங்க. இதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல அந்த ஸ்ட்ராங்கான எலி தோத்து போயிடுச்சு. வீக்கான எலி வந்து ஜெயிச்சதுனால அதோட டெஸ்டாஸ்டெரானும் கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆச்சு. சரி, மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி போச்சு, இப்ப மறுபடியும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம், இதுல எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம்னு இந்த வாட்டி அந்த ஸ்ட்ராங்கான எலிக்கு எந்த ட்ரக்கையும் இன்ஜெக்ட் பண்ணி அதை வீக்கா மாத்தாமலே அந்த சின்ன இடத்துக்கு சண்டை போட வச்சாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டெக்னிக்கலா இந்த எலி தான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த வீக்கான எலி வந்து ஆல்ரெடி ஜெயிச்ச கான்ஃபிடன்ஸ்ல அதோட மைண்ட் செட் மாறினதுனால ப்ரீவியஸ் வின்னோட பாசிட்டிவ் மொமெண்டம் யூஸ் பண்ணி இந்த அட்டெம்ப்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறவங்க கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கலனாலும் இந்த வீக்கான எலி தான் ஜெயிச்சது. ஏன் இப்படி நடந்ததுன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தினவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த வீக்கான எலியோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த பிளட் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப இந்த எலிக்கு முன்ன இருந்ததை விட டெஸ்டாஸ்டெரான் லெவல் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு தெரிய வந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டை ஜெயிச்ச அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து இன்னும் அந்த எலியை ஜெயிக்க வைக்க மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அதோட உடம்புலையும் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. இந்த விஷயத்தை தான் இந்த புக்கோட ஆத்தர் அண்ட் நியூரோ சயின்டிஸ்டா இருக்க இயன் ராபர்ட்சன் தி வின்னர் எஃபெக்ட்னு சொல்றாரு. இந்த வின்னர் எஃபெக்ட்னால தான் ஜெயிக்கிறவங்க பாசிட்டிவ் மொமெண்டம் யூஸ் பண்ணி இன்னும் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன் இதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்களே உங்க டெய்லி லைஃப்ல அப்சர்வ் பண்ணுங்களேன். ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்க ரிவிஷன் டெஸ்ட்ல சூப்பரா மார்க் வாங்கினீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மோட்டிவேட் பண்ணும். எல்லார் முன்னாடியும் நம்ம திரும்ப ஜெயிச்சு காட்டணும்னு நம்மளோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் இப்படிதான் இருப்பேன், என் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த ஜெயிக்கிற ஃபீலிங் வந்து உங்களை விட்டு போக கூடாதுன்னு நினைப்பீங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால மைக் டைசன் கூட, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸரா இருந்தாலும் ரொம்ப நாள் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே பெரிய ஆப்போனன்ட் கிட்ட போய் சண்டை போடுறது வந்து அவரோட லூசிங் ப்ராபபிலிட்டியை அதிகமாக்கிடும்ன்றதுனால அந்த நெகட்டிவ் மொமெண்டம் வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தக்காளி கேனெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சாரு. தக்காளி கேனா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்ஸிங் டெர்மினாலஜியில ஈஸியா ஜெயிக்கக்கூடிய ஆப்போனன்ட்டை டொமேட்டோ கேனு தான் சொல்லுவாங்களாம். ஸோ மைக் டைசன் வந்து அவரை விட வீக்கான ஆப்போனன்ஸ் கூடலாம் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் தோக்கடிச்சாரு. அந்த ஜெயிக்கிற ஃபீலிங்கை ஜெயிலிருந்து வெளியே வந்த உடம்புக்கு அவர் திரும்பவும் கொடுத்ததுனால அவரோட மைண்ட் செட்டும் மாறி அந்த பாசிட்டிவ் மொமெண்டமை எய்ம் பண்ண ஆரம்பிச்சுது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே திரும்பவும் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணாரு. ஸோ நீங்க ஒரு வின்னரா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ண போறது ஒரு விஷயம்தான். அது என்னன்னா, ஜெயிக்கிறது வின் பண்றது சக்சஸ்ஃபுல்லாக மாறுறது. இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியலாம். ஆல்ரெடி ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும்னா அப்ப மற்றவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனுஷனா நமக்கு ஜெயிக்கிற ஃபீலிங் வந்து ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருக்க பையன் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடியில் மசில்ஸை கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சான்னா அது முன்ன இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் தான். நம்மளால முடியுது, நம்மளால ஜெயிக்க முடியும்னு
இந்த ஸ்மால் வின்ஸை கவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணி நம்மளும் ஜெயிக்கிறோன்ற ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்போதான் அவங்க பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதனால் இந்த வின்னர் எஃபெக்ட் நமக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளோட வின்ஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸை பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறோன்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்கும், நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், பயாலஜிக்கலாகவும் டெஸ்டாஸ்டிரோன் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமின் வந்து நம்ம பாடியில் அதிகரிக்கிறதுனால நம்ம முன்ன எடுத்ததை விட கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்க ஆரம்பிப்போம், முன்ன ஜெயிச்ச லெவலை விட பெருசாக ஜெயிச்சு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் லூப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த புக்கில் இருக்க இன்னொரு எக்ஸாம்பிளை ஷேர் பண்ணணும்னா, ஒரு சின்ன குளம் இருக்குது, அதில் ஒரு வகையான மீன் கூட்டம் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மீன் கூட்டத்தில் எந்த மீன் வந்து லீடராக இருக்கோ, அதாவது ஒரு ஆல்ஃபா மேல் மாதிரி நடக்குதோ, அது அந்த கூட்டத்தில் ஜெயிச்சு ஒரு வின்னராக இருக்கிறதுனால அதோட பாடி கலரே எல்லோவாக மாறிடுமா. யூஸ்வலாக மற்ற மீனோட கலர்லாம் கிரேயா இருக்க நேரத்துல இது மட்டும் எல்லோவா பிரைட்டா ஷைனிங்கா இருக்குமா. இதனால இந்த மீனுக்கு நிறைய ஃபீமேல் அட்ராக்ஷனும் கிடைக்குமா. ஆனா இது பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கிறது இதோட டிஸ்அட்வான்டேஜா மாறி ஏதாவது பறவை வந்து இதை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா இப்ப அந்த குளத்தோட ராஜான்ற பதவி காலியா இருக்குல்ல, அந்த காலியா இருக்க பதவியை உடனே அங்க இருக்க ஏதாவது ஒரு மீன் வந்து எடுத்துக்க பார்க்குமா. அந்த மீன் அந்த டெரிட்டரியை ஓன் பண்ணி வின் பண்ண உடனே இதோட பாடி கலரும் கிரேல இருந்து எல்லோவா மாறிடுமா. ஸோ ஜெயிக்கிற விஷயம் வந்து நம்ம உடம்புல ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச் கொண்டு வருதுன்றது இந்த ஃபிஷ்ஷோட எக்ஸாம்பிள் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன் ஈவன் சிம்பிளாக நீங்கள் இப்போ ஐபிஎல்ல ஒரு டீமை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டீம் வின் பண்ணிடுச்சுன்னா மேட்சுக்கு முன்னாடியும் மேட்சுக்கு அப்புறம் இருக்க உங்களோட டெஸ்டாஸ்டிரான் லெவல்ஸை மெஷர் பண்ணி பார்த்தா அது முன்ன இருந்ததை விட அதிகமாக இருக்குமா. இதுவே தோற்று போயிட்டாங்கன்னா இந்த தோற்று போன ஃபீலிங் வந்து முன்ன இருந்த டெஸ்டாஸ்டிரான் லெவலை விட உங்கள் உடம்புல அந்த மேட்சுக்கு அப்புறமா இருக்க டெஸ்டாஸ்டிரான் லெவலை குறைக்குமா. நீங்கள் ஆக்சுவலாக விளையாடி அந்த மேட்செல்லாம் ஜெயிக்கலை, ஆனால் ஜெயிக்கிற டீமுக்கு நீங்கள் வின் பண்ணணும்னு சப்போர்ட்டை கொடுத்ததுனாலேயே அவங்க ஜெயிச்சும் காட்டினதுனால நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் நீங்களும் வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி போகும்போதே உங்களோட வின்னர் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, நீங்கள் சொந்தமாக பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்ச விஷயங்களில் ஜெயிச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக குரோ ஆகிட்டே வரும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமே நமக்கு கொடுக்கும்னு நினச்சி பாருங்க. சரி, இந்த வின்னர் எஃபெக்ட் வந்து இந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அந்த இனிஷியல் விக்டரியை நம்ம ஃபீல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம ஜெயிக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளோட விக்ட்ரிஸை இல்லை வின்ஸை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. இன்னொரு ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த ஃபிஷ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக மாற்றிடணும். இன்ஷார்ட், நமக்கு ஒரு புது ஸ்டார்ட்டை கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு குளத்தில் லீடராக இருந்த மீன் வந்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போன உடனே எப்படி ஒரு புது மீன் வந்து அங்கே பொறுப்பெடுத்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த உடனே அதோட வின்னிங் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆச்சோ, அதே மாதிரி நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியோட லீடராக இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்க போகிறீங்கன்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு புது ஐடென்டிட்டியை நீங்களே கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சேஞ்ச் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அனிமல் கிங்டமில் எக்ஸாம்பிளுக்கு மங்கிஸ் இல்லை கொரிலாஸை கூட கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு குரூப்போட லீடர் இறந்து போனதுக்கப்புறம் உடனே இன்ஸ்டண்ட்டாக வேற ஒரு ஸ்ட்ராங்கான கொரிலாவோ இல்லை மங்கியோ அந்த லீடர்ஷிப் பொசிஷனை எடுத்துக்க ரெடி ஆகிடும். இது வரைக்கும் அது ஜெயிக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புது ஐடென்டிட்டி அதுக்கு கிடச்ச உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பேன்ற மாதிரி அது நடந்துக்க ஆரம்பிக்கும். ஆத்தர் இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி சேஞ்சை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாறுறது மூலமாக நம்மளால் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லை அந்த அளவுக்கு ஹேப்பனிங் இல்லாத சிட்டியில் இருக்கவங்க பொதுவாக ஒரு நார்மலான மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டாலோ இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே படித்தோ வேலை செஞ்சோ ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா, ஒரு புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இன்ஸ்டண்டா ஒரு வின்னர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் பிசிக்கலா நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு புது இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுட்டா எப்பயுமே ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோ பைலட் மோட்ல இருக்க உங்க பிரெயின் வந்து அட்டென்ஷன் மோடுக்கு மாறி ஐயோ நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே நம்ம பின்தங்கிடுவோமோன்னு பயந்து போய் ஷார்ப்பாகவும் ஆக்டிவாகவும் நம்ம ஜெயிக்கணும்னு அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யும்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு புது ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம புது விஷயங்களை செய்யும் போது வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு அவுட்கம் இல்லை ரிசல்ட், இதை முடிச்சிட்டேன், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், இது எனக்கு கிடச்சிருச்சுன்ற மாதிரி ரிசல்ட்ஸை மட்டும் நீங்கள் உங்களோட வின்ஸாக கவுண்ட் பண்ணாமல் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க பாருங்கள், அந்த எஃபர்ட்ஸையும் உங்களோட சின்ன சின்ன வின்ஸாக நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரிசல்ட் பேசிஸில் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதை விட நம்ம எடுக்கிற எஃபர்ட் பேசிஸில் நமக்கு அப்ரிஷியேஷன் கிடச்சா நம்ம யூஸ்வலாக ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன்,
சிம்பிளாக ஒரு வீடியோ கேம் விளையாடினா கூட நமக்கு இமீடியட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சா, நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம அதை தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் அதில் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுத்து பெரிய பெரிய லெவல்ஸ்லாம் தாண்டி அந்த கேமை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைப்போம். தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீலிங் வந்தால் அந்த கேம் நமக்கு விளையாட பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. அதனால் ரிசல்ட் தெரியறதுக்கு ரொம்ப லாங்காக நீங்கள் மெஷர் பண்ணாமல் அந்த பெரிய ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எடுக்க போகிற சின்ன சின்ன எஃபர்ட்ஸுக்கும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. அந்த வினர் எஃபெக்ட் ஃபீலிங்கை சின்ன சின்ன ப்ராக்ரஸ்க்கும் கொண்டு வர ஆரம்பிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் தொடர்ந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் அதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயத்தை முடிச்சு காட்ட முடியும். இன்கேஸ் நீங்கள் இந்த வருஷத்துக்கு சில கோல்ஸை செட் பண்ணி இந்தந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்குன்னு சில பர்சனல் கோல்ஸை செட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டாக மறந்து போறீங்கன்னா, நியூ இயர் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறமா கூட உங்களோட கோல்ஸ்ல ஒரு ப்ராக்ரஸும் இல்லைன்னா, இன் ஷார்ட் வின்னர் எஃபெக்டை உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்காம இருக்கிறீங்கன்னா, நீங்க நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னலோட 2.0 எடிஷனை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல நாங்க கோல்ஸ், ஹேபிட்ஸ், டு டு லிஸ்ட்ன்னு மந்த் ஆன் மந்த் நம்மள நாமளே ரிவ்யூ பண்ணி ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட டெய்லி ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்டிவிட்டி பிளானர் மாதிரி ரெடி பண்ணி நம்மளோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸ் அண்ட் டெய்லி டு டு லிஸ்ட்டை ட்ராக் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஜேர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. இதெல்லாம் வந்து வினர் எஃபெக்ட்ன்ற இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வினர் எஃபெக்ட் மாதிரியே நம்ம லைஃப்ல இன்னும் அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் எஃபெக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி தெரியற வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.